Hello all, assalamu alaikum and welcome back to my channel Noors ginger garlic recipes and remedies. இன்னைக்கு வந்திருக்க ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு இந்தியன் ஸ்நாக் ஓட தான் வந்திருக்கேன். பெர்ஃபெக்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சுகியன் அப்படினு சொல்வோம், சுழியம் அப்படினு சொல்வோம். இந்த சுழியம் வந்துட்டு ரெண்டு இதல சொல்வாங்க. ஒன்னு வந்து கடலை பருப்புலயே செய்வாங்க, பாசி பயர்லயும் செய்வாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து பாசி பயர்ல ரொம்ப ஹெல்தியா இந்த ஸ்நாக் எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. பெலைக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உடனே வரும். சுகியன் செய்கிறதுக்காக வந்து இங்கே வந்து நீங்கள் நம்ம பச்சை பயிர் எடுத்துருக்கோம். இது வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று வந்து கடலை பருப்புலையும் செய்யலாம், பச்சை பயிரையும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் வந்து பாசிப்பயிர் தான் வந்து எடுத்திருக்கோம். ஒரு கப் வந்து பாசிப்பயிர் வந்து எடுத்திருக்கேன். கேரளா பொறுத்த வரைக்கும் அந்த சுகியன் அப்படின்றது வந்துட்டு பாசிப்பயிரில் தான் செய்வாங்க. கடலைப்பருப்பில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் செலவு, ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து பாசிப்பயிரில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ஸோ ஒரு கப் பாசிப்பயிரை வந்து குக்கரில் சேர்த்துட்டு அதோட தண்ணி சேர்த்து அதை நல்லா அலசி அதில் இருக்கக்கூடிய மண் தூசி இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை ஊற வைக்கல எனக்கு சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா டேரெக்டாகவே வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து சேர்த்து விட்டுட்டா போதும். பயிர் நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக வெந்துடும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ இதோட வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நான் இதை ஊரெல்லாம் வைக்கல, அதனால் ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பாசிப்பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்த பாசிப்பயிரை வந்து தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ தண்ணி வந்து எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பால்ஸ் வந்து பிடிக்கிறக்கு வராது, அதனால் மேக்ஸிமம் தண்ணி இல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு கப் பாசிப்பயிருக்கு ஒரு கப் வந்து துருவன தேங்காய், அதோட ஒரு கப் துருவன வெல்லம், அதாவது நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெல்லம், அதையும் சேர்த்துக்கோங்க. பாசிப்பயிர் வந்து ரொம்ப வந்து ஆறி போயிடக்கூடாது. சூடாக ஆறிடுச்சு அப்படின்னா வெல்லம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படி நின்றும், அதனால் அதை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே அந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இதோட வந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறேன், ட்ரை ஜிஞ்சர் இருக்குல்ல அது வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பால்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா மேஷ் ஆச்சுன்னா இது நல்லாத்தையும் எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலில் வந்ததுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவுங்க, அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு தடவைக்கும் வந்து தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில், அதில் வந்து உங்கள் கையை டிப் பண்ணிட்டு இந்த பால்ஸ் எடுத்து பிடிங்க. அப்படி இல்லைன்னா கையில் வெள்ளமும் அந்த பாசிப்பயிரும் இருக்கிறதுனால கையில் வந்து நல்லா ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நல்ல பால்ஸ் பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்காரவங்க கூட எத்தனை வேணால் சாப்பிட்லாம். எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான். பாசிப்பயிர், தேங்காய், வெல்லம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேச்சுரலான பொருள் வச்சு தான் இதை செய்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையுமே வந்து நம்ம பிடிச்சி வச்சாச்சு. இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். ஒரு பத்து நிமிஷம் டைமுக்குள்ளே இதுக்கு வந்து அவுட்டர் கோட்டிங்காக ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு கப் வந்து மைதா சேர்க்குறேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவோட கூட சேர்த்துக்கலாம். அதோட வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை, அந்த வெளி மாவுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த ஒயிட் சுகர் சேர்த்துட்டு ஒரு டூ பிஞ்ச் ஆஃப் ஆப்பசோடா, ரெண்டே ரெண்டு பிஞ்ச் மட்டும் ஆப்பசோடா சேருங்க. கூடுதலாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கடுத்து போயிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சுழியத்தில் அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஹார்டாயிரும், கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப லூஸ் ஆயிருச்சு அப்படின்னா கூட நம்மளோட பால்ஸ் வந்து அதில் கரெக்டாக கோட் ஆகாது, அதனால கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். இது லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடு வந்து நான் இப்போ வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமும் இல்லை. உங்களுக்கு இது வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு கலருக்காக மட்டும்தான் இதை வந்து சேர்க்குறேன். இந்த லிக்விட் கலர் தான் வந்து இதில் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்ககிட்ட வந்து நார்மலாக இருக்கக்கூடிய எல்லோ ஃபுட் கலர் வந்து இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். எங்கிட்ட அது இல்லாதனால தான் வந்து நான் இதை சேர்க்குறேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளோட மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு சைடாக வச்சிடலாம். இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு, நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம்.
ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த நம்மளோட பாசிப்பயிறு பால்ஸ் அதை வந்து எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு இது ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்மளோட மைதா கோட்டிங்கில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா சடார்னு போட்டோன்னே கறி போயிடும். ஸோ அப்படி இருக்க வேண்டாம். ஓரளவுக்கு மிதமான தீயில் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொறிச்செடுக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக எல்லாத்தையும் போட்டுட்டு ரெண்டு சைடும் வந்து மினிமம் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து வெந்தால் போதும். அந்த 2 மினிட்ஸ் கழித்து இதை திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தரலாம். உள்ளே இருக்க பொருள் வேகணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி குக்கான பாசிப்பயிறு தான் வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அவுட்டர் அந்த மைதா லேயர் மட்டும் வெந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரெலாம் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த சுகியத்தை வந்து நீங்கள் பொறிக்கிறதுக்கு எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும். ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் அதை பிரித்து எடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்க சுகியம் வந்து லீக் ஆயிரும். லீக் ஆச்சு அப்படின்னா நம்மளோட எண்ணெய் ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதுக்காகவே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கேப் விட்டு போடுங்க. இது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்குள்ள காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிப் பண்ணும்போது இது வந்து உடஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம 5 மினிட்ஸ் வந்து 5 or 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோம். இது இந்த இதுக்கு மட்டும் இல்லை, வேறு எது வந்து நீங்கள் டிப் பண்ணி இப்போ வந்து பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ணும்போது கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அதோட ஷேப் வந்து அப்படி ரீகெயின் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நல்லா ரெண்டு சைடு வந்து சூப்பராக வெந்துருச்சு. வெந்த பால்ஸை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட டீயோடையோ இல்லை காஃபியோடையோ இதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாசிப்பயிரை நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விதமாக திங்க் பண்ணுவோம். கூட்டு வச்சாலோ பொரியல் வச்சாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று திருப்தியாக நம்ம கொடுத்தோம், ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற திருப்தி கண்டிப்பாக நமக்கும் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் கூடுதலாக ஒன்றும் எக்ஸாக்ரேட் பண்ணலை. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. இதுக்கு மேலே நான் எக்ஸாக்ரேட் பண்ணேன்னு நீங்களே என்ன திட்டுவீங்க. ஒன்றுமே இல்லாத இந்த சப்ப விஷயத்துக்கு இந்த பிள்ளை ஓவராக பேசுதுரா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினப்பீங்க. அதனால நான் இதுக்கு மேலே இதையும் எக்ஸாக்ரேட் பண்ணல. நீங்களே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை சொல்லுங்கள். எப்பயுமே எந்த ஒரு ரெசிபிக்குமே வந்து நம்ம ஆல்டர்னேட் வந்து சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ எண்ணெயில் பொரிக்கிறது வந்து உங்களுக்கு ஹெல்தி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை, இதே மைதாவை வந்து மாவை பிணைஞ்சிட்டு அதுவும் இல்லை இந்த பாசிப்பயிறு ஸ்டஃபிங்ஸை வச்சு நீங்கள் ஒரு சப்பாத்தி மாதிரி இல்லை ஸ்டஃப்டு பராத்தா மாதிரி கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அதாவது நம்மளோட போலி ரெசிபி மாதிரி. ஆல்ரெடி அந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நூஸ் ஜிஞ்சர் கார்லிக் ரெசிபிஸ் அண்ட் ரெமடிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.